ஹாப்பி சபத். இன்றைக்கி ஊழிய இருக்கையில் எந்த பகுதியிலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கோஸ்டா ரிகா அப்படிங்கிற பகுதியிலேருந்து பார்க்க போகிறோம். ஸ்டெஃபானி அப்படிங்கிற ஒரு பெண்மணியோடைய இதை பற்றி, சாட்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெஃபானி என்ன பண்ணுறாங்கன்னா, திருமணத்துக்கு முன்பதாகவே வந்து தனக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்ட அந்த கணவரோட பேசுகிறாங்க. என்னென்னா, ரெண்டு பேத்துக்கும் ஒரு பொதுவான ஆசை இருந்துச்சான். எப்படின்னா, நம்ம வந்து திருமணம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெண்டு குழந்தைய பெற்றுக்கணும், அதுக்கப்புறம் மூணாவதாக இருக்கிற குழந்தை வந்து நம்ம தத்தெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு ஆசை இருந்துச்சான். அதன்படி அவங்க திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. அவங்க கோஸ்டாரிக்காவில் தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திருமணம் செஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தையே இல்லை. 5 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லாமல் போயிடுச்சு. சரி, நம்ம என்ன பண்ணலாம், தத்தெடுக்கலாம் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தத்தெடுக்கிற அந்த அமைப்பை வந்து சந்திக்கிறாங்க, மீட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே போய் பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியுது தத்தெடுக்கிறது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது. அங்கே வந்து அந்த காத்திருப்பு பட்டியலில் வந்து அவங்க பதிவு செய்யணுமா, இன்னும் பல ரூல்ஸ் இருக்குது. அங்கே வந்து தத்து கொடுக்குற பிள்ளை வந்து 10 பருவத்தில் இருக்கிற அந்த பிள்ளைய தான் வந்து எடுக்க முடியும் போல். அவங்க தத்து கொடுத்தா தான் இவங்க எடுக்க முடியும் போல். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஒரு வேளை அவங்க பதிவு செஞ்சால் கூட அந்த பிள்ளைய வந்து அவங்களால எடுக்க முடியுமானா, சில நேரங்கள் வந்து பிள்ளைகள் வந்து தத்தெடுக்காத நிலைமையும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தத்தும் எடுக்க முடியாத அளவுக்கு போகலாம், பிள்ளை கிடைக்காமலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க அந்த சவால்கள்லாம் சந்திக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி நிறைய ரூல்ஸையும் அவங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் இவங்களே வந்து கர்ப்பமாயிட்டாங்க. கர்ப்பமானவுடனே அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெண் குழந்தை பிறக்குது, ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஆனாலும் இவங்க ஃபஸ்ட்டு ஆசை என்ன, ஒரு குழந்தைய மூணாவதாக வந்து தத்தெடுக்கணும். அந்த ஆசை இன்னமுமே அவங்களுக்கு அப்படியே தான் இருக்குது. ஆனால் யாரை பார்க்கணும், என்ன பார்க்கணும், இவ்வளோ ரூல்ஸ் வேற வச்சுருக்காங்க. கிடைச்சா தான் போச்சு, கிடைக்கலாம் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி, நம்ம வந்து ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து எப்படி தேவன்கிட்ட ஜெபிக்கணும்னா, தேவன்கிட்ட வந்து நாங்கள் போய் அந்த பிள்ளையை தேடுறதுக்கு பதிலாக அந்த பிள்ளை எங்களை தேடி வர்ற அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சுட்டு அவங்க அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டாங்க, அந்த ஜெபத்தை கூட அவங்க மறந்து போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஓய்வு நாளில் வந்து புதுசாக வந்து ஒரு நபர் வந்து ஓய்வு நாள் பாடசாலைக்குள்ளாக வராங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு வந்து இவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்த ஸ்டெஃபானி வந்து புதுசாக வந்திருக்கவங்களுக்கு வந்து வேத பாடத்தை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி சொல்லி கொடுக்கும்போது அந்த பொண்ணு, புதுசாக வர பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வந்து 10 பிள்ளைங்க இருக்காங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே சரின்னு அந்த பெண்ணை பற்றி கேட்டோம்னா, அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திக்கற்ற பிள்ளைகள், அந்த திக்கற்ற அமைப்பு இருக்குது பாருங்கள், அதில் வந்து உதவியாளராக அவங்க இருக்காங்க. அங்கே இருக்கவங்களெலாம் பார்த்துக்கிறதா இவங்களுடைய வேலை, உதவிக்காரவங்களாக இருக்காங்க. இப்போ அந்த இல்லத்தில் வந்து மொத்தம் அந்த திக்கற்ற அமைப்பில் வந்து எத்தனை இல்லம் இருக்குன்னா, 15 இல்லம் இருக்குமா. 15 இல்லத்துலேயும் ஒவ்வொரு இல்லத்துலேயும் 10 பிள்ளைங்க இருப்பாங்களாம். இப்போ அதில் வந்து இவங்க ஒரு இல்லத்தில் இருக்காங்க போல், இந்த வேலை செய்கிறவங்க. அப்போ இவங்களுக்கு போய் அவங்க ஸ்டெஃபானி வந்து சத்தியத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க இவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க பிள்ளைங்க 10 பேர் அவங்களுக்கும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இந்த புதுசாக சத்தியம் கற்றுக்கிட்டு வர அந்த பெண் வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டு ஞானஸ்நானம் வாங்குறாங்க. இதை வந்து யார் பார்க்குறாங்கன்னா, அந்த திக்கற்ற முகாம் இருக்குது பாருங்கள், அந்த இல்லம் இருக்குது பாருங்கள், அதில் இருக்க ஒரு இயக்குனர். அந்த இயக்குனர் இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க சத்தியம் சொல்லித்தரது பிள்ளைகள்கிட்ட ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்படின்னா நீங்கள் மீதி எத்தனை இல்லம் இருக்குது, 14 இல்லம் இருக்குது. இப்போ இவங்க ஒரு இல்லத்தில் மட்டும்தானே சொல்லித்தராங்க, மீதி 14 இல்லம் இருக்குது. அப்போ அந்த 14 இல்லத்துலேயும் நீங்கள் வந்து சத்தியம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனரே இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவரே வந்து கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க வந்து சர்ச்சில் வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அந்த நிர்வாகத்திலேருந்து சபை அங்கத்தினர்கள்லாம் அனுப்பி வைக்கிறாங்க அந்த 14 இல்லத்துலேயும் வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு. அப்படி இந்த ஸ்டெஃபானிக்கு வந்து 14 இல்லம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து 7வது நம்பர் இல்லத்தை கொடுக்குறாங்க அங்கே வந்து வேத பாடம் எடுக்கிறதுக்கு. இப்போ அங்கே போகிறாங்க. போகும்போது அதில் ஒரு பாப்பா இருக்குது, அது அந்த பொண்ணு பேர் மிச்சல்லே. அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு 11 வயசு இருக்கும்.
அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபஸ்ட் நாளே ரெண்டு பேத்துக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிடுச்சு. எப்படின்னா இவங்களோட ஹேண்ட்பேக் அந்த பாப்பா தூக்கிக்கிட்டு போகிறது, இந்த இவங்க சொல்கிற அந்த வேத பாடத்தெல்லாம் நல்லா கவனித்து கேட்குறது, இந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அதேமாதிரி வேத ஆராய்ச்சியிலலாம் கலந்துக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்ச நாள் ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப பாண்டிங் நல்ல பாண்டிங் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த திக்கற்ற இல்லத்தில் இருக்கிற அந்த இயக்குனர்கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த பிள்ளையை வந்து வெளியில் கூட்டங்களுக்கு, சுவிசேஷ கூட்டங்களுக்கு கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி அவங்க வெளியிலலாம் கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, இந்த பொண்ணும் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, இந்த சின்ன பிள்ளையும் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க, அந்த சின்ன பிள்ளை வந்து இவங்க ஸ்டெஃபானிகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்னை தத்தெடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உடனே ஏன் நம்ம தத்தெடுத்துக்கூடாது இந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவர்கிட்டையும் போயிட்டு இதை குறித்து யோசிச்சுட்டு ஆலோசனை பண்ணுறாங்க. ஆலோசனை பண்ண ஒருவேளை நம்ம ஜெபிச்ச பிள்ளை இந்த பிள்ளை தானோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இதை தேவன் வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் தேவன்கிட்ட தான், அவர் வந்து உறுதியாக வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட மறுபடியும் ஜெபிக்கிறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த ஸ்டெஃபானிக்கு ஒரு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. என்னென்னா, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் அவங்க வந்து சமூக ஊடகத்தின் வழியாக அவங்க சந்திக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய சர்ச்சுக்கு போய் சாட்சி சொல்லுவாங்க தன்னுடைய வாழ்க்கையை குறித்து. நிறைய சபைகளுக்கு போய் சாட்சி கொடுக்கும்போது, நீங்கள் எங்கள் சபைக்கு வாங்க அப்படின்னு இந்த ஸ்டெஃபானி வந்து கூப்பிட்றாங்க. எங்கள் சபையிலையும் வந்து நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதேமாதிரி அந்த பெண்ணும் வராங்க, சாட்சி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்களாம். அது இல்லாமல் சமூக அந்த சேவை செய்யும் போது தன்னுடைய 6 குழந்தைகளை இழந்துட்டாங்களாம், இழந்ததாக சொல்கிறாங்க. அவங்க சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்கே வந்து 7th அட்வென்டிஸ்ட் அந்த வானொலி அந்த இதை கேட்டுட்டு அவங்க ஏசப்பாவை வந்து ஏற்றுக்கிட்டு 7th அட்வென்டிஸ்ட் மெம்பராக அவங்க மாறியிருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவங்க அந்த ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் அந்த சபைக்கு அவங்க வரவும் இல்லை, அந்த கான்டாக்ட் எதுவுமே இல்லை. டோட்டலாக அவங்க என்ன ஆனாங்க ஏதானாங்க ஒன்றுமே தெரியல. இப்போ இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃபானி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எங்கே சந்திச்சாங்க, சமூக ஊடகத்தில் தானே சந்தித்தாங்க. அப்போ மறுபடியும் அந்த ஊடகத்திலே போய் தேடுறாங்க. பார்த்தா அவங்கள பற்றி டீட்டெயில் என்ன கிடைக்குன்னா, அவங்க 7th அட்வென்டிஸ்ட் அந்த இதை விட்டே அவங்க போயிட்டாங்க அப்படின்னு கிடைக்கிது. இன்னொன்று, சரி அவங்கள பற்றி ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி போய் பார்த்தா, என்னென்னா அவங்க ஒரு புகைப்படத்தை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, ஒரு குழந்தையோட புகைப்படம். லாஸ்ட்டாக அந்த புகைப்படத்தை பார்த்தோன்னே இது யாருன்னா, அந்த மிச்சல்லி அப்படிங்கிற பிள்ளை தான் அவங்களோட குழந்தையான். உடனே இவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம், இவங்க இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களோட அம்மா தான் இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து தேவனுடைய அந்த இதை, அவங்க இந்த பொண்ணை தான் வந்து தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒரு நாள் ஒரு அந்த 7 வீட்டில் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது. அங்கே போகும்போது அந்த பாப்பா வந்து எங்கள் அம்மாவை காட்டுட்டுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே இவங்க ஃபோனே அந்த பொண்ணு கேட்குது. ஃபோனை கொடுத்தோடனே அந்த பொண்ணு நெட்டில் போய் பார்த்து அவங்க அம்மா ஃபோட்டோவை எடுத்து காமிக்குது. லாஸ்ட்டில் பார்த்தா அந்த பெண் தான், கரெக்டாக அது உண்மை தான். அவங்க அம்மா இவங்க வந்து அந்த அவங்க வந்து அம்மா, இது வந்து பிள்ளை, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்காக தான் வந்து இந்த விண்ணப்பத்தை தான் அவங்க வச்சாங்க, அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு பதில் கிடச்சிரவும். அப்போ தேவன் தான் வந்து இந்த பிள்ளையை நம்ம வீட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க, அனுப்பியிருக்காங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க, எங்களுக்கு நீங்களே ஏசப்பா, நீங்களே வந்து நாங்கள் தேடி போகிறத விட நீங்கள் எனக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருந்தாங்க. இப்போ தேவன் தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த திக்கற்றோர் இல்லத்தோட இயக்குனர்கிட்ட போய் பேசுகிறாங்க. இது மாதிரி அவங்க அம்மா எனக்கு தெரியும், ஆனால் ஃபஸ்ட்டு இந்த குழந்தை அவங்களோடதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தெளிவாக டீட்டெயிலாக பேசுகிறாங்க. பேசினவுடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் நீங்கள் அந்த பொண்ணை காண்டாக்ட் பண்ணுற வரைக்கும் இந்த தத்தெடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தத்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து மிச்சல்லையை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆனாலும் அந்த நேரத்தில் வந்து 12 அந்த பொண்ணுக்கு ப்ராப்பராக ஒரு அதிகாரப்பூர்வமாக அந்த பிள்ளையை தத்தெடுக்கிறதுக்கு ஒரு 4 தள்ளி போனது. ஆனாலும் அவங்க தத்தெடுத்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க நினச்ச மாதிரி அவங்க கனவு வந்து நிறைவேறிடுச்சு. அவங்க 2 குழந்தைகளோட மிச்சல்லையோடவும் மொத்தம் 3, அப்புறம் இவங்க கணவன் மனைவி இவங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தேவன் அவங்க ஏறெடுத்த ஜபத்துக்கு பதில் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ இந்த ஊழிய அறிக்கை வந்து கோஸ்டாரிக்கா பற்றியும் அங்கே நடக்கிற அந்த ஊழிய சவால்கள் பற்றி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல்
திக்கற்ற பிள்ளைகள், இன்னும் ஆபத்து நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு செல்வாக்கு மையத்தை வந்து ஏற்படுத்தி ஏசப்பாவுடைய அன்பை பற்றி அவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த ஓய்வு நாள் பள்ளிப்பாட 13 வார காணிக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ இதிலேருந்து நமக்கு இந்த விஷயத்துலேருந்து எனக்கு ஒரு நல்ல பாடம், அவங்க எப்பயோ செய்த ஜபம் இருந்தாலும் அதில் முயற்சியாக இருந்தாங்க, தேவன்கிட்ட ஜெபிச்சுட்டு விட்டுட்டாங்க, ஆனாலும் தேவன் வந்து இந்த கரெக்டாக வழி நடத்துகிறாரு. இன்னொன்று, தேவன் தான் இதை செய்கிறாரா அப்படிங்கிறதுக்கு மறுபடியும் அவங்க தேவன்கிட்ட தான் போய் நிற்கிறாங்க. இப்போ நம்மளும் ஒவ்வொரு காரியங்களும் நம்ம செய்யும் போது ஒரு ஜப விண்ணப்பமே வச்சாலும் கூட தேவன் தான் இதை அனுமதிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை உறுதிப்படுத்திக்கணும், மறுபடியும் நம்ம தேவனை தான் சார்ந்திருக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சு. ஆமென்.